ஹை மக்களே, நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு 3 BHK இல்லைங்க 4 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் பண்ணியிருக்க இந்த சூப்பரான 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸு நம்ம கூடுவாஞ்சேரியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மூணு வீடுமே அவைலபிளாக தான் இருக்குது. இந்த கார்னர் பிளாட்டை நான் இப்போ ரிவ்யூ பண்ணி வீடியோ கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான கார் பார்க்கிங்க. மூணு வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஈஸ்ட் ஃபேஸிங் தான் கேட்குறீங்க. நல்ல சூப்பரான வீடுங்க இது. கார் பார்க்கிங்கும் ஒரு ஷிஃப்ட் காரு இல்லைனா ஒரு செடான் கார் நிற்கிற அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. உள்ளே வந்தோடனே 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இவ்வளோ அழகாக வீடு கட்ட முடியும்னா இந்த வீடை வந்து நேரில் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளோர் பிளான் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் அனுப்பிச்சி விட்றோம். ஹால் உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பேசியஸான கிச்சனுங்க. கிச்சனில் அப்படியே பேக் சைடில் சர்வீஸ் ஏரியா கொடுக்கறது ஒரு சூப்பரான விஷயங்க. உங்களுக்கு நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஆக்சுவலாக கிச்சன் வந்துட்டு ரொம்ப அனல் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி. ஆக்சுவலாக ஓப்பன் இந்த பேக் சைடில் ஒரு சர்வீஸ் ஏரியா இருந்ததுன்னா, அதே மாதிரி கிச்சன் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கிரானைட்டில் ஸ்லாப் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு நல்ல ஸ்டோரேஜ்க்கு நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே வெளியே போயிட்டு கீழே இருக்க பெட்ரூம் மேலே இருக்க ஒரு 2-3 பெட்ரூம் பார்க்கலாம். மொத்தம் இதில் 4 பெட்ரூமுங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பெட்ரூம்னா எங்களுக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஒரு பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் சொல்லலாம். ரொம்ப இந்த 10x8x8 9x9 இல்லைங்க, மினிமம் 11x11 சைஸ்லேயே பெட்ரூம் இருந்தது. இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருந்ததுங்க. கீழே இருக்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். வாங்க அப்படியே மேலே போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே வாஷிங் மிஷின் ஏரியா, இன்வெர்டருக்கான கனெக்ஷன் இது எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்துடும். நல்லா பிளான் பண்ணி தான் வீடு கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக மேலே போய் 2 பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி தேடி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லாபின்னு சொல்லாங்க. நல்ல ஒரு சோஃபா செட்லாம் போட்டு பசங்க விளையாடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக 4 பெட்ரூம் சொல்லியிருந்தேன், இது ஒரு சின்ன சைஸ் ஒரு பெட்ரூம் தாங்க. ஆக்சுவலாக 3.5 அந்த சைஸ் சொல்லலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு 3x6 ஒரு கட்டில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூமு, இல்லை ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த மேலே இருக்க இந்த லாபியோட சைஸ் கூட நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ ஒரு 3rd பெட்ரூம் இது உங்களுக்கு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூபிவிசியில் தான் இந்த விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. தேவையான அளவுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட்டு இது எல்லாமே வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா ரோட் சைட் பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த பெட்ரூமில் ஒரு ரோட் சைட் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த விண்டோவும் நல்ல பெரிய விண்டோவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. நல்ல வெளிச்சமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த பெட்ரூம் பார்க்குறதுக்கு. இந்த பெட்ரூமுக்கு தேவையான ஷெல்ஃப் லாஃப்ட்டு ஏசி பிளக் பாயிண்ட்டு இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்துடும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. இந்த ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் அப்புறம் வந்து ஒரு ஸ்டடி ரூமும் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி அது ஒரு செட்டப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரோட் சைட் பார்த்த மாதிரி பால்கனி. இது ஆக்சுவலாக கார்னர் வீடு இது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மொத்தம் 3 வீடு அவைலபிள் இருக்குது, அதில் 1 வீடு மட்டும் கார்னர் வீடு. மேலே பெர்கோலா டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃப்ரண்ட் எலிவேஷனும் ஃபினிஷ் ஆச்சுன்னா நல்லா இருக்குங்க. நல்ல கார்னர் பிளாட்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு வரும், இன்னொரு பக்கம் வந்து 24 ஃபீட்டு. நல்ல காவாலாம் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு நம்ம டெரேஸ்லாம் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 லேக்ஸுங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உங்களுக்கு 65 லேக்ஸில் இந்த இடத்துல உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுன்றது இப்போ ரொம்ப கஷ்டந்தாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு ஒரு 2 BHK இதெல்லாம் பார்க்குறீங்கனாலே ஸ்டார்டிங் ப்ரைஸே 58 லேக்ஸ் தான். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வீடு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் சாரி செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டெரேஸுங்க. இது நல்ல சூப்பராக பெரிய மாடி உங்களுக்கு. 800 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே மாடி வந்துடும். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி கிரில் கிரேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வீடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நேரில் வாங்க, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் GAC ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க.
நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம், ஸ்பேஷியஸான ஹாலு, அதே மாதிரி மூணு பெட்ரூம் இருக்குது, ஒரு ஸ்டடி ரூம் இருக்குது. அந்த ஸ்டடி ரூமை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ நிறைய பேர் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த ரூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். மூணு வீடுமே அவைலபிள் தாங்க, கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணிக்கங்க. அன்டில் தென், பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை.